உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து முருங்கக்காய் முருங்கைக்காய் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மிக அதிக அளவில் விளைச்சல் இருக்கிறது அங்கே எந்த ஊரில் கிடைக்கிறது மிக மலிவான விலையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து முருங்கைக்காய் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருட்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி முருங்கைக்காயை பற்றி பார்க்குறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா முருங்கா இந்தியாவில் அனைத்து மாநிலங்கள்லேயும் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கர்நாடகா தெலுங்கானா ஒரிஷா மத்திய பிரதேஷ் மிக அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது அதில் இந்தியாவில் விளைகிற ஒரு பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா கர்நாடகாவும் தெலுங்கானாவும் தான் அதில் தான் முதன்மையான இடத்துல இருக்குது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக விலையெல்லாம் எல்லா ஊர்கள்லேயும் கிடைக்கிது இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் விலை வந்து குறஞ்சது நூற்றம்பது ரூபாயிலருந்து இரநூத்தம்பது ரூபா இரநூறுவாய்க்கு மேலே தான் இருக்கு அது இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா முந்நூறுவாயை தாண்டியெல்லாம் போச்சு இன்றைக்கி அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஹோல்சேலில் தமிழ்நாட்டில் வாங்கினோம்னாலே நூறுரூவாயை தாண்டி தான் இருக்குது ஆனால் தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா தான் ஹோல்சேல் ரேட்டே இருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மார்க்கெட்டுகளில் வந்து பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா அவ்வளோதான் போகுது அதுக்கு மேலே அது போகறதில்லை அது மாதிரி பார்த்திங்கன்னா கர்நாடகத்தில் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா அப்படி கிட்டே போகுது அப்புறம் மற்ற மாநிலங்கள்லாம் நூறுரூவாயை தாண்டி தான் போகுது அது நம்ம தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி தான் நூறுரூவாயை தாண்டி தான் விற்கிது அதனால் நம்ம இப்போதைக்கு முருங்கைக்காய் வியாபாரத்தை பார்க்கணும் அப்படின்னா தெலுங்கானாவில் போய் நம்ம முருங்கைக்காயை கொள்முதல் செஞ்சு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு நல்ல விலைக்கு விற்கலாம் குறிப்பாக நம்ம அங்கே ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறோம்னு வைங்க ஒரு கிலோவுக்கு ஒரு அஞ்சு ரூபா செலவு வச்சாலே இருபது ரூபா ஆகும் இங்கே வந்து நம்ம ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு கூட ஹோல்சேல்லேயே விற்கலாம் சூப்பராக நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் ஏன்னா தெலுங்கானாங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் நம்மளுக்கு பக்கம் தான் தூரம்லாம் இல்லை ஓரளவுக்கு பக்கம் ஹைதராபாத்துக்கு பக்கம்தான் அதனால் முருங்கைக்காய் ஏவாரம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எப்போயுமே தெலுங்கானாவிலருந்து கொள்முதல் பண்ணுங்க ஏன்னா நம்மகிட்ட இங்கே கம்மியாக இருக்கும்போது அங்கே அதை விட சீப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி இல்லாட்டி நாளையிலேருந்து இந்தியா முழுக்க எந்தெந்த பொருள் மலிவான விலையில் டெய்லி அதோடைய விற்பனை விலையை பற்றி நம்ம போடுறதா முடிவு பண்ணிடுவோம் இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு ஒரு ரெண்டு நாளையில் கண்டிப்பாக டெய்லி நம்ம போட ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு நாட்களில் அது கண்டிப்பாக நம்ம டெய்லி எந்தெந்த பொருள் எங்கெங்கே இன்றைக்கி என்னென்ன மார்க்கெட் ரேட்டு குறைஞ்ச விலை எந்த ஊரில் அதிகபட்ச விலை எந்த ஊரில் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் அடுத்து இந்த முருகங்காய் வந்து நம்ம எப்படி இங்கே நம்ம மொத்த வியாபாரம் பார்க்குறது சில்லற வியாபாரம் பார்க்குறதுனா மொத்த வியாபாரம்ங்கிறது எல்லாம் தெரியும் ஒன்று நம்ம ஒரு கை மாற்றி விட்டு போகிறது இல்லை அப்படின்னா நம்ம ஒரு காய்கறி கடைக்காரங்களுக்கு மொத்த மொத்தமாக சேல்ஸ் பண்ணுறது அப்படி கைமு கை மாற்றி விடுறது வந்து ஒரே இதாக சிம்பிளாக முடிச்சிட்டு போகிற வேலை இந்த மொத்த மொத்தமாக ஒரு பத்து கடை இருபது கடைக்கு இறக்கி போடுறதுங்கிறது அது கொஞ்சம் இது ஒரு சிலர் விற்று கொடுப்பேன் பாங்க ஒரு சிலர் பாதி தர்றேன் பாதி விற்று தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நம்ம பொதுவாக வந்து கை மாற்றி விடுறதே பெட்ரு என்னை பொறுத்த மட்டும் நம்ம நம்ம வெளிமாநிலங்கிறது ஒரு லோடாக ஏற்றிட்டு வர்றோம் அப்படின்னா இங்கே வந்து அப்படியே கைமாற்றி விட்டோம்னா நம்மளுக்கு கிலோவுக்கு பத்து ரூபா கிடச்சா கூட போதும் சிம்பிளாக எந்த வேலையும் இல்லாமல் ஈஸியாக நம்மளுக்கு லாபம் கிடச்சி போயிடும் பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா முப்பது ரூபா எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் இப்போல்லாம் இந்த முருங்கக்கெல்லாம் கூசாமல் நம்ம முப்பது ரூபா நாற்பது ரூபாயெல்லாம் லாபம் வைக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற டிமாண்டுக்கு அது ஒரு இது ஏன்னா இனிமேல் பார்த்திங்கன்னா பொங்கல் வரைக்கும் தைப்பொங்கல் வரைக்கும் இப்போ இந்த ஜனவரி இன்றைக்கி மூணு ஆயிடுச்சு இல்லை பொங்கல் வரைக்கும் நல்லா ஒரு எல்லா விலையுமே ஏறும் எல்லா காய்கறி விலை இங்கிலீஷ் காய்கறியாக இருந்தாலும் சரி நாட்டு காய்கறியாக இருந்தாலும் சரி எல்லா விலையும் ஏறக்கூடிய நிலை மேலே தான் இருக்குது ஏன்னா இப்போ இந்த ரெண்டும் நாளாகவே பார்த்தீங்கன்னா ரூபா விற்றதெல்லாம் இப்போ ஒன்றாருவா ரெண்டு ரூபான்னு ஏற ஆரம்பிச்சிச்சு எல்லாம் இந்தியா முழுக்கவே அதனால் ஏன்னால் பொங்கலுங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொங்கல் இல்லை இந்திய அது சங்கராந்தி மகர சங்கராந்தி அப்படின்னு அது அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தை பிறந்துருச்சு முகூர்த்தம் ஆயிரும் அதை மாதிரி கல்யாணங்களும் எல்லா இடங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இனிமேல் கொஞ்சம் விலைவாசி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா மழை எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் மழை வந்து ரேராக தான் இருக்கும் மாதத்தில் ஒரு மழை அப்படித்தான் வரும் இன்னும் மழை சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு மே மாதம் ஆயிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள் வந்து சீசன் ஆரம்பிக்க போகுது நிறையா பொருட்களுடைய ஏன்னா நெல் அறுவடை பண்ணுவாங்க சோளம் கம்பு இந்த பொருட்கள் பூரா அறுவடைகள் நிறையா இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கும் அது மாதிரி இந்த கொத்தமல்லி சீரகம் எல்லாமே பூண்டு எல்லாமே வெங்காயம் எல்லாம் இப்போ சீசன் ஆரம்பிக்கிற டைம் தான் ஏன்னா இந்த பனிகாலம் முடிய போகும்போது அதற்கு ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா மழை காலத்தில் தான் அதை நட்டுவாங்க மழை சீசனில் அது ஏன்னா மானாவாரி பயிர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பாதிக்கு மேல மலையை நம்பி மானாவாரி பயிர் தான் அதிக அளவில் இருக்குது அதில் பூரா பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி சீரகம் சோம்பு ஓமம் இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எல்லாம் மானாவாரி பயிர் தான் இந்தியாவில் அதிகம் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத்து தெலுங்கானா அந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் அதனால் நிறையா பேர் கமாண்ட்ஸில் கேட்குறாங்க இந்த இதுகள்லாம் சீசன் எப்போ எப்போனா அதையும் சேர்த்து சொல்லிடுங்க அப்போதான் நாங்கள் விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி நம்ம ஸ்டாக் வைக்கலாம் அப்படின்பாங்க இப்போ எல்லா பொருளுமே இந்த பிப்ரவரியிலருந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதம் சீசன் தான் அதுலேயும் இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வந்து ரொம்ப சீசன் எல்லாம் பூண்டு கொத்தமல்லி சீரகம் வெங்காயம் எல்லாமே சீசன் ஆரம்பம் இப்போ எல்லாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிலோவே ஐம்பது காசு அறுபது காசுலாம் மகாராஷ்டிராவில் இருக்கிற மார்க்கெட் நிறையா மார்க்கெட்டில் இருக்குது இந்த சோலாப்பூரில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச விலை இந்த பத்து நாளாகவே ஒரு ரூபா போய்கிட்டு இருக்குது அது மாதிரி நாசிக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு மார்க்கெட் இருக்குது அங்கே ஒரு ரூபாய்க்கு கீழே இருக்கு கிலோ அதனால் இப்போ தான் சீசன் ஆரம்பமாகுது இப்போ நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிடலாம் இப்போ பொங்கல் கழிச்சு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இருந்தால் கூட ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஏன்னா சீசன் எல்லா பொருள்களுமே இப்போ சீசன் ஆரம்பம் ஏன்னா ஒரு சிலர் கமாண்ட்ஸில் கேட்டதுனால உங்களுக்கு இந்த சீசனை பற்றியும் சொல்கிறேன் நான் அது மாதிரி முருங்காயத்தை பற்றி சொல்லிட்டேன் அது எந்தெந்த ஊருங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு மாவட்டம் இருக்கு அதாவது தெலுங்கானாவில் மெகண்டிப்பட்டினம் கூக்காட்பள்ளி எல்பி நகர்